பொதுவாக கனவு காணாதவர்களே இருக்க மாட்டார்கள். கனவை வேண்டாம் என்று வெறுத்தாலும் அது நம்மை விடுவதில்லை. பகலில் நாம் கண்ட பழகிய மனிதர்கள், காட்சிகள், படித்த செய்திகள், மனதை விட்டு அகல முடியாத சம்பவங்கள் என இவைகள்தான் இரவில் நமக்கு கனவுகளாக வருகின்றன என அறிவியல் கூறுகின்றது. இந்த கனவுகளை நரம்பு மண்டலத்தின் செயற்பாடு என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் ஜோதிட சாஸ்திரம் கனவு என்பது நடக்கப்போகும் சம்பவங்களுக்கான அறிகுறி என்று 2000 வருடங்களுக்கு முன்பே கூறியிருக்கின்றது. மகான்கள் பலரின் கனவுகளில் தெய்வங்களே வந்து அவர்களை வழிநடத்தியுள்ளதும் கடந்த கால வரலாறு. எது எப்படி இருந்தாலும் கனவுகள் வருவதை நம்மால் தடுக்க முடியாது. நல்ல சம்பவங்கள் கனவில் வந்தால் சந்தோஷமும், கெட்ட விரும்பத்தகாத நிகழ்வுகள் கனவுகளில் வரும்பொழுது நமக்கு பயமும் ஏற்படுவது இயற்கைதான். அதற்கு முடிந்தவரை நாம் படுக்கைக்கு செல்லும் முன் சில நல்ல விஷயங்களை கடைப்பிடித்தால் மனதுக்கினிய கனவுகள் வர வாய்ப்பிருக்கின்றது. இரவில் வயிறு நிறைய சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். கை கால் அலம்பிவிட்டு நன்கு துடைத்து ஈரமற்ற நிலையில் படுக்கைக்கு செல்ல வேண்டும். அழுக்கான உடையுடன் உறங்கச் செல்வது கூடாது. நாம் படுக்கும் படுக்கை சுத்தமானதாகவும் தலையணை போர்வையாவும் அழுக்கற்றும் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். கணவன் மனைவியாக உள்ளவர்கள் படுக்கைக்கு செல்லும் சமயம் வீண் விவாதங்கள், மனக்கசப்புகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தெளிவான மனதுடன் செல்ல பழகிக்கொள்ளுங்கள். சாப்பிட்டவுடன் உறங்கச் செல்லக்கூடாது. இவற்றை கடைப்பிடித்தால் நிம்மதியான தூக்கமும் மனதிற்கினிய கனவுகளுமே உங்களை தேடி வரும். சுற்றுப்புறமும் உடலும் தூய்மை பெற்றால் மனசும் ரிலாக்ஸாக இருக்கும். நல்ல கனவுகள் வருமேயானால் பயமும் இல்லை, பரிகாரமும் தேவையில்லை. கெட்ட விரும்பத்தகாத கனவுகள் வரும்பொழுது விழித்தெழுந்தவுடன் கை கால்களை அலம்பிவிட்டு கடவுளை மனதிற்கும் தியானித்துவிட்டு மீண்டும் உறங்கச் செல்வதே சிறந்தது. மேலும் கனவுகளின் பலன்கள், பரிகாரங்கள் பற்றி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.